subscribe to Simply Sot Samayal. Press the bell icon, like and share to my videos. Assalamualaikum friends, welcome to Simply Sot Samayal. இனிக்கு நாம் வீடியோல் ரெண்டு ஹெல்த்தியான தோசா பாக்கப் போரும். வரகு ரைஸ் தோசா எப்படி பண்ணுன் பாக்கலாம். வரகு அரசி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு பேர் இருக்கு, அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். வரகு ரைஸ்க்கு நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, மறக்காம போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. இந்த அரிசி சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வரகு அரிசி 1/4 கப் எடுத்திருக்கிறேன், உளுந்தம்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கிறேன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். ஸோ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம குடிக்கிற தண்ணிலேயே ஊற வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அரைக்கிறப்ப சத்து வெளியில் போகாது. இது கூட ஒரு கைப்பிடி பொரியும் ஆட் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நாம் மிக்சியிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா தோசை மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். இது 6 மணி நேரத்துலேருந்து இல்லை நைட் ஃபுல்லாக கூட வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு விடலாம், அவங்கவுங்க கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப சூப்பராக பொங்கி இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம உப்பு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வரகு அரிசி தோசையில் சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் உப்பு எல்லா இடத்துலையும் சேரும். ரொம்ப மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஸோ தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் சூப்பராக இப்போ கீ ரோஸ்ட் மாதிரி தோசை செய்ய போகிறோம். நல்லா மெல்லீஸாக தோசை செய்ய போகிறோம். இதில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நம்ம செய்யலாம். குழந்தைங்களுக்குன்னா நெய் சேர்த்து கொடுங்க, கொஞ்சம் வயசானவங்களுக்குன்னா எதுவுமே இல்லாமல் நெய் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் கூட செஞ்சு கொடுக்கலாம். டிஃப்ரென்ஸே தெரியாது. வரகரிசி தோசைன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். சூப்பராக யம்மியான ஹெல்த்தியான வரகு ரைஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இது கூட நீங்கள் பிடிச்சமான சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணலாம். இது வந்து ஊத்தப்பம் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். வரகு அரிசி மினி ஊத்தப்பம் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இது வரகு அரிசியில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து நம்ம தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரி தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இது. இதில் நீங்கள் நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். மசாலா தோசை கொஞ்சம் இதில் கருப்பட்டிலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா பணியாரம் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் கூட சர்வ் பண்ணலாம். வரகு ரைஸில் நிறைய 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 ரெசிபீஸ் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்ததான் நாம் வந்து கவுனி ரைஸில் ஒரு அடை செய்ய போகிறோம். கவுனி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சைனீஸ் எம்பரர்ஸ்லாம் அதை சாப்பிடுவாங்களாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். கவுனி ரைஸ் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கிறேன், பச்சரிசி 1/2 கப் எடுத்திருக்கிறேன், மூங் தால் பாசிப்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கிறேன், உளுந்தம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிற தண்ணியிலே நம்ம நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லை நைட்டே நீங்கள் கூட ஊற வச்சு காலையில் அரைக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 சிகப்பு மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வந்து அடமாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட சோம்பு வேணா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து புளிக்க வச்சும் அடை செய்யலாம், இல்லை புளிக்க வைக்காமல் அப்படியே அரைச்சதுக்கப்புறமேட்டும் செய்யலாம். நான் கொஞ்சம் புளிக்க வச்சு தான் வந்து அடை செஞ்சுருந்தேன். ஸோ ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் செஞ்சுருந்தேன். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா அடமாவை கலந்துக்கலாம். அடமாவும்
நார்மலா கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும் சோ தண்ணி பார்த்து சேக்கணும் நல்லா நம்ம வந்து mix பண்ணிக்கலாம் உப்பு சோதட் எல்லா இடத்துலயும் போய் சேரும் இதில இருந்து நம்ம கொஞ்சம் அடமாவு தனியா பிரிச்சுக்க போறோம் தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல துருவுனை கேரட்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் அடை செய்ய போறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கேரட்லாம் நம்ம சேர்க்கிறோம் ஏற்கனவே கவுனி ரைஸே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் அதில் இதெல்லாமே சேர்த்து செய்கிறப்ப இன்னுமுமே நமக்கு ஹெல்த்தியானதாக இருக்கும் ஸோ அடை வந்து நம்ம மொத்தமாகவும் நல்லா திக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை தோசை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நம்ம இங்கே வெங்காயம்லாம் சேர்க்கறனால கொஞ்சம் திக்கான அடையாக நான் செய்ய போகிறேன் இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நம்ம செய்யலாம் குழந்தைங்களுக்கு செய்கிறோன்னா நம்ம நெய் சேர்த்து கொடுக்குறப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு இந்த தோசை கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் ஏன்னா நமக்கு ரைஸே கொஞ்சம் பிளாக் கலரில் தான் இருக்கு இல்லையா ஸோ டார்க் கலரில் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட்லலாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இல்லை நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் கூட நம்ம வந்து தோசை செய்யலாம் இப்போ நான் கேரட் எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் தமாவை எடுத்திருந்தேன் ஸோ அதில் வந்து நல்ல மெலிசான அடை தோசை செய்ய போகிறேன் இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரோஸ்ட் மாதிரி நார்மலாக நம்ம அடை செஞ்சோன்னா இது கூட அடை அவியல் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த அடை செய்கிறப்ப நடுவில் கொஞ்சம் வெல்லம் வச்சு வெந்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் வெல்லம் வச்சு மூடி நம்ம சர்வ் பண்ணோன்னா அதை சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் வேணான்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தோசையுமே நீங்கள் மினி ஊத்தப்பம் ஸ்டைலில் மினி அடையாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இது கூட புதினா சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் உங்களுக்கு எந்த சட்னி ரொம்ப பிடிக்குமோ அது கூட சர்வ் பண்ணலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி வெல்லம் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலும் டேஸ்டியாக இருக்கும் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ